ஸ்ரீ வீட்டராகாய நமஹா. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 61. வணக்கம் பவ்யர்களே. கடந்த தொடரிலே கரதூஷனோடு விராதித்தன், அதாவது சந்திரோதய வித்யாதரனோட மகன் விராதித்தன், கடுமையாக போர் புரிகின்றார்கள் படைகளோடு. அப்போது கரதூஷணனுடைய பகைவன் விராதித்தன், அதுக்காக தான் அவன் வந்து இந்த போரிலே பகைவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று விரும்பி வருகிறான். அவ்வாறு வருகின்ற போது இங்கே போர் புரிந்து கொண்டிருக்கிற லக்குமணனுக்கு அவன் உறுதுணையாக நிற்கிறான். அப்ப லக்குமணன் வந்து கரதூஷனுடைய படையையும் தோற்கடிக்கிறான், விராதித்தனும் அவனுக்கு துணை செய்கிறான். கரதூஷனுடைய படைத்தலைவனை விராதித்தன் தேரிலே இருந்து கீழே வீழ்த்துகிறான். அவனை லக்குமணன் தன்னுடைய கனை ஒன்றாலே மார்பிலே காயப்படுத்தி மரணித்துவிட அளவுக்கு கொண்டு செல்கிறான். லக்குமணன் சூரிய ஆச வாழினாலே கரதூஷனுடைய தலையை கூட வெட்டி வீழ்த்தி விட்டான் என்று கூறியிருக்கிறேன். ஆகவே இந்த போர், அதாவது சந்திர நகையினுடைய மகன் சம்புகன் மூங்கீர் புதர்களுக்கு இடையிலே அகப்பட்டு கொண்டு அந்த சூரிய ஆசவாளினுடைய கூர்மையை பரிசோதிக்க விரும்பிய லக்குமணன் அதை ஓங்கி வீசி எறிகிற போது மூங்கீர் புதர்களோடு அவனுடைய தலையும் வெட்டுண்டது. இந்த மாதிரி தன்னுடைய மகன் வெட்டுப்பட்டு கிடக்கிறான் என்பதை அறிந்து சந்திரநகை மிகவும் வருந்தினாள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இடையிலே நடந்த விஷயங்கள் வேறு. அவர் சந்திரநகையானவள் தண்டகவனத்தை ஒரு பக்கத்திலே செல்கிற போது இவர்கள் இருவரையும் பார்த்து விட்டாள். தன் மகனை கொன்றவனை பற்றிய அவன் மீது இருந்த விரோதத்தை பகைமை உணர்வை அவள் மறந்து விட்டாள். மாறாக அவளுக்கு காம இச்சை வந்துவிட்டது. இவர்கள் இருவரும் அழகானவர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் தம்மை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் இவர்களுக்கு பணிவிடை செய்ய தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் அவள் கூறியிருக்கிறாள். அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அவளை துரத்திவிட்டார்கள். அதன் காரணமாக சென்று கரதூஷன் இடத்திலே அவள் தான் அலங்கோலமாக்கப்பட்டு விட்டேன், தன் மகனை கொன்றவன் தான் இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பொய் கூறிவிட்டாள். இதற்காகவே கரதூஷன் அங்கிருந்து படையெடுத்து வருகிறார். வந்தார்கள், தோற்றார்கள். அந்த சமயத்திலே ராவணன் தனது தங்கையினுடைய புருஷன் கரதூஷனுடைய படைகள் அங்கே போருக்கு செல்கின்றார்கள் என்பதற்காக தானும் உதவி புரியலாம் என்று வந்தான். அவ்வாறு வானூர்தியிலே அவன் வந்து கொண்டிருந்த போது ராமனுடன் இருக்கிற சீதையை பார்த்துவிட்டு தன் வந்த நோக்கத்தை மறந்து போனான். மாறாக சீதையின் மீது மோகம் கொண்டான். அவனுக்கு சபலம் தட்டிவிட்டது. ஆகவே அங்கே இறங்கி தனது அவலோகினி என்கிற வித்தையை பயன்படுத்தி அந்த பகுதியிலே என்னென்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை அவன் சூசகமாக அறிந்து கொண்டான் அந்த வித்தையின் மூலம். அவ்வாறு அறிந்து கொள்கிற போது தனது தம்பி, நெருக்கடியான நேரம் எனக்கு இந்த போரின் தருணத்திலே ஏற்பட்டால் நான் உங்களை அழைக்கிறேன், அப்போது வாருங்கள் என்று சொல்லிவிட்டு
நீங்கள் அண்ணி சீதையோடு பாதுகாப்பாக இருங்கள், நான் இருக்கும்போது நீங்கள் போரிட செல்வ வேண்டாம் என்று லக்ஷ்மணன் கூறிவிட்டு சென்றான். அவலோகினி வித்தியை பயன்படுத்தியவன் இதையெல்லாம் அறிந்து கொண்டு லக்ஷ்மணனுடைய குரலிலே, மாய குரலிலே, போலி குரலிலே, ராமா ராமா உதவிக்கு வா என்று என்பது போல அழைப்பு இவன் குரல் கொடுக்க, ராமனும் அந்த பொய் குரலிலே மயங்கி வில்லையும் அந்த மற்ற அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போர்க்களம் நோக்கி செல்கிறார். அப்போது சீதையிடம் பத்திரமாக இரு, அடையாதே என்றெல்லாம் சொல்லிவிட்டு துணைக்கு சடாயு பறவை அங்கே நிற்க வைத்துவிட்டு செல்கிறார். இதற்கு இடையில் நடந்த கோலம்தான் இவ்வளவும். அவன் வந்தான், வானூர்தியிலிருந்து இறங்கினான், தனிமையாக இருக்கின்ற சீதையிடம் சென்று அவளை தூக்கினான், அப்படியே எடுத்துக்கொண்டு போய் விமானத்திலே வைத்துவிட்டு விமானத்திலிருந்து பறந்து போனான். சீதை பிரிந்து போனாள். ஆக இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. போர்க்களத்திற்கு அவன் சென்ற போது நீங்கள் எதற்காக சீதையை விட்டுவிட்டு இங்க தனியாக வந்திருக்கிறீர்கள் என்று ராமனை லக்ஷ்மணன் கோபித்துக் கொள்கிறது போல கேட்கிறான். உடனே நீங்கள் அங்கே செல்லுங்கள். ராமனும், நீ நன்றாகவே ஊக்கமாக இருக்கிறாய், சுறுசுறுப்பாக இருக்கிறாய், வீரத்துடன் போர் புரிகிறாய், நீ இந்த போரிலே வென்று விடுவாய், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற போது அங்கே சீதையும் இல்லை, சடாயு பறவை மயங்கி கீழே கிடக்கிறது. சடாயுக்கும் ராவணனுக்கும் இடையிலே ஒரு சிறிய போர் நிகழ்ந்தது. அது மார்பை எல்லாம் குத்தி தன்னுடைய நகங்களாலே கீறி அவனை சேதப்படுத்தி விட்டது, ராவணனை. அப்போது ஆத்திரம் கொண்ட ராவணன் தனது இரண்டு கரங்களினாலே அதை ஓங்கி அடித்தான். அப்போது அது தன் சுய நினைவை இழந்து கீழே விழுந்து விட்டது. இப்படியெல்லாம் சொல்லி முடித்திருக்கிறேன். அதற்கு பிறகு மயங்கி அந்த சடாயுவை பார்த்து அவன் பஞ்சமந்திரத்தை ஓதினான். அப்போது அந்த சடாயு பறவை ராமன் அருள் கூர்ந்து கூறிய அந்த மந்திரத்தின் பல பயனாலே விருப்பு வெறுப்பின்றி சமாதா பாவத்துடனே உயிர் விட்டு வான் உலகத்திலே தேவனாக போய் பிறந்தது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே இப்போது போர்க்களத்திலே இருந்து ராமன் லக்ஷ்மணன் திரும்பி வந்துவிட்டான். ராவணன் வானூர்தியிலே சீதையுடன் பறந்து சென்று கொண்டிருக்கிறான். இந்த குடில் அருகே ராமன் வந்து சேர்ந்தவுடனே இந்த நிலையை எல்லாம் கண்டு சீதை இல்லாததையும் பார்த்துவிட்டு திடுக்கிட்டு அங்குமிங்கும் சுற்றித் திரிந்து தேடி கலக்கமடைந்து மயக்கமுற்ற நிலையிலே தரையிலே விழுந்து கிடக்கிறான். அப்போது லக்ஷ்மணன் போர்க்களத்திலே இருந்து திரும்பி வந்தவன், அண்ணா எழுந்திருங்கள், எங்கே ஜானகி என்று தன் அண்ணியை தேடி ராமனை எழுப்பி கேட்கிறார். ராமன் எழுந்து லக்ஷ்மணன் காயம் ஏதுமின்றி நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி உற்று அவனை தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார். தம்பி, ஜானகி எங்கு சென்றாள் என்பது எனக்கு தெரியவில்லை. அவளை யாராவது கவர்ந்து சென்று விட்டார்களா, அல்லது சிங்கம் போன்ற கொடிய மிருகங்கள் தின்று விட்டதா, எதுவும் அறிய முடியவில்லை என்று கலக்கத்தோடு கூறினான். லக்ஷ்மணன் இந்த வருத்தத்தினாலே கோபமுற்று, ஏ தேவனே, எவனோ கொடியவன் சீதையை கொண்டு சென்று இருக்க வேண்டும்,
அவனை எங்கிருந்தாலும் கொண்டு வருகின்றேன் என்றெல்லாம் ராமனிடத்திலே கூறி அவனுக்கு துணிவை உண்டாக்கி ஆறுதல் கூறி தேறுதல் செய்து அவன் முகத்தை நீராலே கழுவி தெளிவித்தான். பிறகு லக்குமணன், அண்ணா இதோ நிற்கின்றானே இவன் சந்திரோதய வித்யாதரனின் மகன் விராதித்தன். இவன் ராவணனின் தங்கை சந்திரநகையனுடைய புருஷன் கரதூஷன் அவனுக்கு பகைவன். இவன் வந்து போரிலே இந்த போரிலே எனக்கு பெரிதும் உதவினான். அவன் வந்து நிறைந்த படைகளோடு வந்திருக்கிறான் என்று கூறி ராமனுக்கு விராதித்தனை அறிமுகம் செய்து வைத்தான். விராதித்தன் தன் படை வீரர்களுடன் ராமனை வணங்கி, ஐயன்மேர், நாங்கள் உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் என்று கூறினான். லக்குமணனின் கட்டளையை ஏற்று விராதித்தன் தன் அமைச்சர்களையும் படை வீரர்களையும் சீதையை தேட உத்தரவிட்டான். எல்லா திசைகளிலும் வித்யாதரர்கள் சென்று தேடினார்கள். வித்யாதரர்கள் வான்வழியாக சென்று எல்லா பகுதிகளிலும் சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை தேடினார்கள். அர்கடிகன் மகன் ரத்னஜடி வான்வழியாக வருபவன். அவன் சீதையனுடைய அழுகுரல் கேட்டு வியந்து போனான். அதற்கு பின்பு ராவணனின் விமானத்தை தொடர்ந்து சென்று நெருங்கினான். அர்கடிகன் மகன் ரத்னஜடினா அவன் தான் வித்யாதரர்கள் எல்லோருக்குமே ஆணையிட்டு இருக்கிறான் அல்லவா. அப்படி ஆணையை ஏற்று அந்த வித்யாதரன் அர்கடிகன் என்பவனுடைய மகன் ரத்னஜடி வான்வழியாக வந்து கொண்டிருக்கிற போது சீதையின் அழுகுரலை கேட்டு விமானத்தில் ஒன்று அவங்க சும்மா போல கதறிக்கொண்டே செல்கின்றாள் சீதை. யோ ரமணா, ரமா, என் கணவரே, நாதரே, லக்குமணா, உங்களையெல்லாம் விட்டு நான் பிரிந்து செல்கின்றேனே. எப்படியெல்லாம் கதறிக்கொண்டு செல்கின்ற போது அந்த குரல் அழுகுரல் சீதை ராமா லக்குமணா என்று கூவி அழுவதை கண்டு அந்த அர்கடிகன் மகன் ரத்னஜடிக்கு அந்த அழுகுரல் கேட்கின்ற காரணத்தினாலே ராவணன் மேல் அவனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அப்போது அவன் மரித்து, ஏ கொடியவனே, நான் பாமண்டலனின் காவலாளன். பாமண்டலன் யாரு மறந்திருக்க மாட்டீங்க, சீதையோடு உடன் பிறந்தவன் ஞாபகம் வந்திருக்கும். இப்போ அந்த பாமண்டலனின் காவலாளன், இந்த சீதை பாமண்டலனின் தங்கை, ராமனின் மனைவி. ஆகவே நீ உயிர் வாழ எண்ணினால் அவளை விட்டுவிடு அப்படின்னு ராவணனை நோக்கி சொல்கிறான். ராவணன், அவனோடு போர் செய்தால் இந்த சமயத்திலே சீதை பயந்து போய் இறந்து போனாலும் இறந்து விடுவாள், அதனால அவங்கிட்ட போர் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இந்த ரத்னஜடியினுடைய வானிலே பறந்து செல்லும் வித்தையை ராவணன் அழித்தான். அதனால ரத்னஜடி வானிலே இருந்து கீழே விழுந்தான்.
மந்திர வித்தை அவனுக்கும் தெரிந்திருக்கின்ற காரணத்தினாலே மெதுவாக அந்த கப்பத் தீபத்திலே இறங்கினான். கம்போ மலையின் சிகரத்தில் ஏறி அங்குள்ள காட்டின் பழங்களையெல்லாம் தின்று கொண்டு மேலும் தொடர்ந்து செல்வதற்கு விமானம் ஏதாவது வருகிறதா என்று நாலா பக்கங்களிலும் பார்த்து கொண்டு அங்கேயே தங்கி இருக்கிறான். தேனா கண்டான் அவன் வந்து அவனை இது பண்றதுக்குள்ள ராவணன் தனக்குரிய வித்தை மூலமாக அவனது வானிலே பறந்து செல்லும் வித்தையை நாசமாக்கி விட்டான். அதன் காரணமாக அவன் கப்ப தீபம் என்று சொல்லக்கூடிய கம்பு மலையினுடைய சிகரத்திலே அங்கு மல்லம்மா இறங்கினான். அவனும் வித்தை தெரிந்தவன், இவனும் வித்தை தெரிந்தவன் தான். முதலில் பிரயோகப்படுத்தினான் அவன். அவன் வித்தை இவனுக்கு பாதகத்தை உருவாக்கி விட்டதுனால இந்த கப்ப தீபத்திலே இவன் மெதுவாக இறங்கி கம்புமலையின் சிகரத்தில் ஏறி அங்கே சென்று அந்த காட்டிலே கிடந்த பழங்களை எல்லாம் தின்று கொண்டு கனிகளை ருசித்து கொண்டு விமானம் ஏதாவது வருகிறதா என்று நான்கு பக்கங்களிலும் பார்த்து கொண்டு அங்கே தங்கி இருக்கிறான். என்ன நிகழ்கிறது தொடர்ந்து என்பதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜின.